கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சாந்தி தம்பதியரின் மகன் கோபிநாத். இவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவடைந்தார். இதனைத் தொடர்ந்து கோபிநாத்தின் உடல் பாகங்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்க முடிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் 6 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது. மண்ணில் மக்கும் தனது மகனின் உடல் உறுப்புகள் பிறருக்கு உதவட்டும் என கண்ணீர் மல்க பெற்றோர்கள் தெரிவித்தது அனைவரின் உள்ளத்தையும் உருகச் செய்தது. நம்ம பையன் உடம்பு வீணாக மண்ணுக்குள்ள போறது வேஸ்டாக தான் போகும். அதனால அந்த உறுப்புகளை தானம் பண்ணா அது 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தான். என் பையனுடைய உறுப்புகள்லாம் தானம் பண்ணணும். என் பையன் ஒரே பையன், அவனை என்னாலும் இழக்க முடியல, மறக்கவும் முடியாது. அந்த லைஃப் இப்படியே போயிருந்தாலும் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லிக்கப்படுறேன். சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருவது வேதனைக்குரியதே. இருந்தபோதும் உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் தனது ஒரே மகனின் இறப்பின் வேதனையில் இருந்தபோதிலும் 6 பேரின் மறுவாழ்வுக்காக உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த பெற்றோரின் செயல் போற்றுதலுக்குரியதே. காவேரி செய்திகளுக்காக கரூரில் இருந்து செய்தியாளர் சம்பத்குமார், கேதீஸ்வரன் மற்றும் மௌனிகா சண்முகம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.